பெருமான் மிக மதுரமாக பாடிக்காட்டியதுதான் பகவத்கீதா சாஸ்திரம் அவன் எப்படி மதுரமாக பாடினானோ அதே போல அவ்வர்த்தங்களையெல்லாம் மதுரமாக நம்மாழ்வார் தன் திருவாய்மொழியிலே எடுத்துரைத்தார் கண்ணனே மதுரமாக பாடினான் ஆழ்வாரும் மதுரமாக பாடினார் ஆனால் அவ்வாழ்வாரை பாடுவதற்கென்னே மதுர கவிகள் இப்பூவுலகத்தை அவதரித்தார் ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திர நாள் என்கிற பாசரத்துக்கு ஏற்றா போலே மதுரகவி ஆழ்வார் இப்பூவுலகத்திலே திருக்கோளூருங்கிற இந்த திவ்வதேசத்திலே சித்திரை மாசத்தில் சித்திரை நட்சத்திரத்திலே அவதரித்தார் ஆழ்வார்களிலே நம்மாழ்வாரையே தனக்கு தெய்வமாக கொண்டிருந்தார் மதுரகவியாழ்வார் அவதரித்தது இந்த திருத்தலம் நவதிருப்பதியிலே திருக்கோளூர் என்ன பெயர் பெற்றிருக்கும் இத்திருத்தலம் வைத்தமாநிதி பெருமானுடைய ஆஸ்தானம் கோளூர்வல்லி நாச்சியாரோடே கூட ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடே எல்லாரோடும் சேர்த்து வைத்தமாநிதி பெருமான் நிக்ஷேப வித்தனாக சேவை சாதிக்கிறான் எம்பெருமானுடைய வைபவம் ஒருபுறம் இருக்கட்டும் இந்த திருக்கோளூரில் அவதரித்த ஆழ்வாருடைய வைபவம் சொல்லனாது ஆழ்வார்கள் எல்லாரும் பெருமானையே திருமாலையே தெய்வம்னு கொண்டாடுவார்கள் ஆனா மதுரகவியாழ்வாரோ தேவுமத்தர் ஏன் குருகூர் நம்பி பாவிநின்னுசை பாடித்திருவனே என்னு நம்மாழ்வாரே தனக்கு தெய்வம் ஆச்சாரியாது ஆச்சாரியன காட்டிலும் இக தேவதாம் சமதிகாம் நம் அந்யாமகே ஆச்சார்டனே நமக்கு தெய்வம் குருவேதான் தெய்வம் இதைத்தான சாஸ்திரம் சொல்லித்து பித்ரு தேவோ பிதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ அதன்படி வாழ்ந்த வள்ளல்தான் மதுரகவியாழ்வார் அவர் நம்மாழ்வாரை பற்றி கண்ணினஞ்சிறுத்தாம்புங்கிற பதினோரு பாசுரங்களை பாடியுள்ளார் அதில் நம்மாழ்வாருடைய பெருமை அத்தனையும் தெரிவிக்கிறார் ஆழ்வார் பாடின பாசுரங்களை எல்லாம் எழுதி வைத்து கொண்டு உலகத்திலே பரப்பின பெருமை தான் சாரும் ஆழ்வார் பிறந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள்தான் இப்பூவுலகத்திலே வாழ்ந்தார் நான்கு பிரபந்தங்களை பாடினார் புறப்பட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு சென்று விட்டார் நம்மாழ்வார் இப்பூவுலகை துறந்து வைகுண்டம் ஏகிய பிற்பாடு அவருடைய நூல்களை உலகத்திலே எல்லாரும் அறிய பரப்ப வேண்டுங்கிற ஆசையோடே மதுரகவி ஆழ்வார் புறப்பட்டார் அவர் ஆழ்வாருடைய நூல்களையெல்லாம் ஒரு பல்லக்கிலே எழுந்துருள பண்ணிக்கொண்டு இங்கிருந்து சங்ககால புலவர்கள் வாழ்ந்திருந்த மதுரை பட்டணத்துக்கு சென்றார் அவர்களிடம் இப்பாடல்களையெல்லாம் காட்டினார் அவர்கள் படித்து பார்த்து இவை என்ன பக்தி பாடல்கள் காதல் பாடல்கள் பெண் பாவனையாம் ஆண் பாவனையாம் ஏதோ பாடல்கள் இதை சங்ககால புலவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி தள்ள முற்பட்டார்கள் ஆனால் நாம் அறிந்தபடிக்கு சங்ககால புலவர்கள் வாழ்ந்த காலத்திலே மதுரை பட்டணத்தில் சங்கப்பலகை இருந்தது அன்று ஒரு பரீட்சை நடத்துவர்கள் எந்த ஒரு நூலையும் அல்லது ஒரு கவிதையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்னால் சங்கப்பலகையில் வைப்பார்கள் அது அந்த கவிதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது அது சிறந்த கவிதைங்கிறதை சங்கம் ஒத்துக்கொள்ளும் அதே போல ஆழ்வாருடைய பாசரங்களை எல்லாம் பலகையில் ஏற்றும் நாங்களும் ஏறி அமர்வோம் எங்களை ஒத்துக்கொள்ளுகிறதா அல்லது நம்மாழ்வார் பாடல்களை ஒத்துக்கொள்கிறதா பார்ப்போம் என்று அப்புலவர்கள் கூற மதுரவி ஆழ்வார் எந்த பாசரத்தை எழுதி வைக்கலாம் ஆழ்வார் பாடின நாலு பிரபந்தங்களையே வைக்க வேணுமா அல்லது திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி ரெண்டு வைக்க வேணுமா எதை வைக்கலாம்னு யோசித்தார் எதுவும் தேவையில்லை நம்மாழ்வார் பாடின இரண்டி வரி பாடல் அவர் எட்டு வரி பாடியிருக்கார் நாலு பாடி உள்ளார் இரண்டே வரிகள் கண்ணன் கடலினையின் அண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணன் நாரணமே கண்ணனுடைய திருவடிகளை பற்றுங்கள் போதும் எல்லா இன்பமும் கிட்டும் என்று ஆழ்வார் இருக்கிற பாஷரத்தை ஒரு ஓலைச்சுவடியில் சிறியதாக எழுதினார் சங்கப்பலகையில் வைத்தார் ஏனைய புலவர்களும் அமர்ந்தார்கள் பலகை இப்பாசுரத்தை எடுத்துக்கொண்டு மத்த எல்லாரையும் பிடித்து தள்ளிவிட்டதாம் அப்போதுதான் சங்க புலவர்கள் ஆழ்வாருடைய பெருமையை உணர்ந்து கொண்டு ஆளாளுக்கு ஒரு பாடல் ஆழ்வாருடைய பெருமையைப் பற்றி எழுதினார்கள் ஆனால் சபைக்கு வந்து எல்லா புலவர்களும் தனித்தனியே எழுதி கொண்டு வந்த பாடலை படித்த போது வியப்பாய் அது அத்தனையும் ஒரே பாடலாக இருந்தது சேமம் குறுகையோ செய்ய கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ என்கிற ரொம்ப அழகான பாடல் உன்னுடைய சேமம் குறுகையோ நம்மாழ்வாருடைய பெருமையை உணர்ந்திருக்கிற புலவர்கள் அவர் என்ன திருமாலேவா அல்லது அழ்வார்தானா அவர் மனிதனா அல்லது எம்பெருமானேவா எதுன்னு சொல்ல முடியவில்லையே உனக்கு வாசஸ்தலம் திருப்பார்கடலா அல்லது ஆழ்வார் திருநகரியா உனக்கு பெயர் பராங்குஷன்கிற சடகோபனா அல்லது திருமால் சீமன் நாராயணனா உனக்கு தோளும் இரண்டா நான்கு தோள்களா அல்லது தாமம் துளவோ வகுளமோ நீ சாத்தி கொண்டிருக்கிறது வகுளமாலையா அல்லது துளசி மலிமாலையா மனிதனைப் போல உனக்கு இரண்டு தோள்களா அல்லது பெருமானைப் போல நாலு தோள்களா யாரென்று உன்னை அறிந்து கொள்ள முடியவில்லை என்ன அவருடைய பெருமையை பாடினார்கள் உம்முடைய பாசரத்தின் முன்னே எங்களுடைய பாடல்களெல்லாம் ஈ ஆடுவதோ கருடர்க்கெதிரே இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ என்று பாசரத்தை தொடங்கி பெருமான் வகுளாபரணன் அருள் கூர்ந்து ஓவாதுரை ஆயிர மாமரையின் ஓர் சொற்பொருமோ உலகிற்கவியே நம்மாழ்வார் பாடின ஆயிரத்தில் நூறு வேண்டாம் பத்து வேண்டாம் ஒன்று வேண்டாம் ஓர் அடி வேண்டாம் ஒரு சொல்லுக்கு கூட உலகில் இருக்கிற எந்த கவியும் பொறாது என்ன சங்கப்புலவர்கள் எல்லாரும் பாட ஊரே நம்மாழ்வாரை கொண்டாடிற்று அவர் பாசரங்களே திருமால் பக்தினை வழக்கம் என்ன ஏற்றுக்கொண்டது கொண்டது அதாத்தனியை சாதித்து கொடுத்தவரார் இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிற மதுரவி ஆழ்வார் அவர் இருக்கவே தானே ஆழ்வாருடைய பாசுரங்களின் பெருமை உலகம் முழுக்க பரவித்து நாம் செய்ய வேண்டியது என்ன அந்த மதுரவி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் என்றால் எல்லா க்ஷேமங்களும் கெட்டும் பகவான் உகக்கிறான் ஆழ்வார் உகக்கிறார் கீதா சாஸ்திரத்தின் அர்த்தங்களாத்தனையுமே நாம் புரிந்து கொள்வோம் ஆக ஆழ்வார் பிறந்தார் பாடினார் புறப்பூட்டார் இனி அவர் பாடல்கள் எப்படியோ போயிட்டு போகிறதுன்னு மதுரவிகள் விட்டாரோ முயற்சி எடுத்து உலகம் முழுக்க பரப்பினார் அந்த முயற்சி தான் நம்முடைய தர்மம் அந்த முயற்சி தான் நாம் செய்ய வேண்டிய கர்மம் கண்ணனும் இப்ப விடாமல் அர்ஜுனனுக்கு தான் அதைச் சொல்லி கொண்டு வருகிறான் அர்ஜுனா நீ ஞான யோகம் ஞான யோகம்னு ஏதோ காணல் நீரைப் போலே தேடி போகிறாய் அது உனக்கு கிட்டாது உன் வர்ண தர்மமான யுத்தம் செய்து உன் நாட்டை காக்கக்கூடிய கர்மயோகமே உனக்கு ஏற்றது என்ன மூணாவது அத்தியாயத்திலே தெரிவிக்கிறான் இவ் அத்தியாயத்துக்கு கர்மயோகம்னு பெயர் அதாவது கீழே அர்ஜுன விஷாத யோகம் என்ன முதல் அத்தியாயம் அடுத்தது சாங்கிய யோகம் இது ரெண்டாவது அத்தியாயம் இப்போ நாம் பார்க்கறது மூணாவது கர்மயோகம் கர்மயோகம் நேரே ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்று கொடுக்கும் என்று கண்ணன் தெரிவிக்கிற ஆச்சரியமான யோகம் கீழே நாம் பார்த்தது கர்மயோகத்தின் மூலம் ஞானயோகம் ஞானயோகத்தினாலே ஆத்ம சாட்சா்காரம் ஆனா இப்ப பார்க்கறது கர்மயோகம் நேரே ஆத்ம சாட்சாத்காரத்தை கொடுக்கும் நடுவில் ஞானயோகம் வைக்க வேண்டிய தேவையே இல்லை இது ஏன்னு யோசித்து பார்த்தோம்னால் எல்லாரும் ஞானயோகத்துக்கு அதிகாரமுடையவர்கள்னு சொல்ல முடியாது சில பேரால புலன்களை அடக்க முடையலாம் சில பேரால முடியாமல் போகலாம் ஆனால் கண்ணன் எல்லாருக்கும் உபதேசிக்க வேண்டுமே அதற்காகத்தான் ஞான யோகத்துக்கு புலன்களை அடக்க முடிந்தவர் ஆட்கள் கர்மயோகத்துக்கு புலன்களை அடக்க முடியாத நம்ம போன்றவர்கள் ஆட்கள் அப்படின்னா மற்றொரு சந்தேகம் தோணும் அப்போ எவ்வளவு நேரம் கர்மயோகத்தை பண்ணிட்டு இருந்தாலும் புலன்கள் அடங்காதா அப்படி அல்ல முதலில் புலனை அடக்க முடியவில்லை இருந்தாலும் கர்மயோகத்தை தொடங்குகிறோம் அது பண்ண 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 புலன்கள் தானே அடங்கிவிடும் மனசு தானே அடங்கும் அதைத்தான் இப்போது நாம் பார்க்க வேண்டியது ஆச்சரியமான நாலாவது ஸ்லோகம் கண்ணன் சொன்ன மூணாவது ஸ்லோகத்தை அனுபவித்தோம் லோகேஸ்மின் த்விதா நிஷ்டா புராப்ரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் இனி அடுத்து தெரிவிக்கிறான் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தால் தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் கர்மயோகத்தை தொடங்குகிறோம் அதை தொடங்கி செய்து கொண்டே வந்தால் தானே ஞான யோகமே கிட்டும் அர்ஜுனன் என்ன நினச்சுன்னுட்டான் நேர யோகத்துக்கு போகலாமே கண்ணன் தெரிவிக்கிறான் அது செய்யவே முடியாது ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷ அஷ்ணு நம்யசனாதேவ சித்திம் அதிகச்சதி யார் ஒருத்தன் கர்மயோகத்தை செய்கிறானோ அவன்தான் ஞானயோகத்தை அடைகிறான் ந கர்மணம் அனாரம்பாத் கர்மணம் கர்மயோகத்தினுடைய அனாரம்பாத் ஆரம்பிக்காமலே இருந்தபடியால் நைஷ்கர்மியம் புருஷா ந அஷ்ணுத்தை நைஷ்கர்மியம் கர்மா செய்யாமல் இருக்கிற நிலையான ஞான யோகம் இந்த ஸ்லோகத்தில் நைஷ்கர்மியங்கிற சொல் ஞான யோகத்தை குறிக்கும் கர்மாவை ஆரம்பிக்காமல் இருக்கிறதுனாலே ஞான யோகத்தை அடைந்து விட முடியும்னு நினைக்காதே அடுத்தது நச்ச சந்நசனாதேவ சந்நசனாது கர்மயோகத்தை ஆரம்பித்து விட்டால் சந்நியாசம்னா விட்டு விடுதல் சந்நியாசிகள் எல்லாமே பற்று துறந்தவர்கள் தானே ஒரு கர்மாவை நாம ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்துட்டு கொஞ்ச நாள்லயே விட்டுடுறோம்னு வச்சுப்போம் சந்நசனாது கர்மயோகத்தை தொடங்கி விட்டுட்டபடியாலே ந சித்தி அதிக அவனுக்கு ஞானயோகம் யோகம் நினைக்காதே இங்க சித்திங்கிற சொல்லு ஞானயோகத்தை குறிக்கும் ஆக கர்மயோகத்தை தொடங்காமல் இருந்தபடியாலேயும் ஞான யோகம் கைவராது கர்மயோகத்தை தொடங்கி சிறிது நாளிலே விட்டுவிட்டபடியாலேயும் ஞானயோகம் வாராது ஆக செய்ய வேண்டியது என்ன கர்மயோகத்தை தொடங்க வேண்டும் தொடங்கி நெடிய காலத்துக்கு விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் செய்தால் ஞான யோகத்துக்கு அதிகாரி இந்த பதில கண்ணன் எதற்காக சொல்லுகிறான்னால் நான் கர்மயோகம் பண்ணாமலே ஞான யோகத்துக்கு போகிறேன்னு தானே அர்ஜுனனுடைய கேள்வி அது இயலாது கர்மயோகத்தை அனுட்டித்து முடித்தால் தான் யோகமே பிறக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனோம் இந்த பள்ளிக்கூடத்துல எத்தனை கிளாஸ் இருக்கு தலைமை ஆசிரியர் இடத்துல கேட்டோம் ஒண்ணுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கு அவர் பதில் சொன்னார் என் பிள்ளைய சேர்த்துங்கோ அப்படின்னு கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டேன் நாலு நாள் கழித்து கிளாஸில் போய் பார்த்தா என் பிள்ளை ரெண்டாம் வகுப்பில் உட்காந்தான் எனக்கு ஒரே கோபம் நேராக தலைமாசிரியர்கிட்ட போய் அஞ்சு வரைக்கும் இருக்குன்னீரே என் பிள்ளை ஏன் அஞ்சாம் வகுப்பில் சேர்க்கலே அவர் சொன்னார் இந்த பள்ளிக்கூடத்தில் அஞ்சு வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னேன் உன் பிள்ளைக்கு அஞ்சு படிக்கிறதுக்கு யோக்கியத்தை இல்லை அவனுக்கு வயசாகட்டும் புத்தியாகட்டும் ரெண்டு படிக்கிறதுக்கு தான் அதனால் அஞ்சு இருக்குங்கிறதுக்காக நான் அஞ்சுக்கு போக முடியாது எனக்கு எது ஏற்றதோ அதுதானே அர்ஜுனா ஏற்புடையது ஞான யோகம் அல்ல கர்மயோகம் முடிந்து ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது முடிஞ்சுன்னா ஞான யோகம் அஞ்சாவதுக்கு போகிறதுக்கு இப்போதான் நீ ஆரம்ப திசையிலேயே இருக்கிறாய் அதனால் கர்மயோகத்தை ஆரம்பிக்காதபடியாலே ஞானயோகம் கைவராது ஆரம்பித்த கர்மயோகத்தை விட்டுவிட்டபடியாலேயும் ஞானயோகம் கைவராது ஆகையால் கர்மயோகத்தையே தொடங்கு இதிலிருந்து கருத்து யாது அர்ஜுனன் நினைத்தது சண்டை போடாமலே ஞானயோகத்துக்கு போய்விடலாம் காட்டுக்கு போய் தவம் இயற்றலாம் என்ன சண்டை இடுதலுங்கிறது கண்ணனை பொறுத்தவரையும் அர்ஜுனனை பொறுத்தவரையும் அர்ஜுனனுடைய கர்மயோகம் ஏன்னா அதுதானே அவருடைய க்ஷத்திரிய தர்மம் நம் தர்மத்தான் ஊட்டிக்கிறது தானே நமக்கு கர்மயோகம் சண்டையிடுன்னு கண்ணன் சொல்லுகிறான் ஆனா சண்டையிடாமல் ஞான யோகத்துக்கு போகிறேன்னு அர்ஜுனன் தெரிவிக்கிறான் அப்படின்னால் கர்மயோகத்தை தொடங்காமலே ஞான யோகத்துக்கு பொருள் அர்ஜுனன் நினைக்கிறது மறுக்கிறான் கண்ணன் நீ சண்டையிட்டு அதை முடித்து அதில் ஜெயித்து அதன் சுகதுக்கங்களை பார்த்து அதனால பாதிக்கப்படாதவனாக இருந்து மனப்பக்குவம் அடைந்தால் தான் நீ ஞான யோகத்துக்கு போக முடியும் இப்ப சந்நியாசிகளிலேயே வைணவ மரபின் படி பார்த்தால் வாழ்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்று வேண்டியதெல்லாம் மனைவிக்கு செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை விட்டே சந்நியாசம் மேற்கொள்வர்கள் துறவறம் பூண்டு கொள்வார்கள் ஏன்னு கேட்டால் அந்த நாளிலே பெரியோர்கள் எழுதி வைத்தது இது இத்தனையும் பார்க்காமல் சந்நியாசம் வாங்கி கொண்டால் ஒரு விதத்தில் அது நல்லத்தை எல்லாம் செய்யும் இருந்தாலும் பார்க்கலையே நானும் தோணும் இது இத்தனையும் பார்த்து இதை முடித்த பிற்பாடு சந்யாசி ஆகியிருந்தால் அப்ப சிறந்த துறவியாகிறார் இல்லையோ அதே போல அர்ஜுனா நீ எதை விட்டனம்னாலும் முதலில் கர்மயோகத்தை முழுவதுமாக நொட்டிக்க வேண்டும் அப்புறமே ஞான யோகத்துக்கு போக வேண்டும் நேரே ஞான யோகத்துக்கு செல்ல முடியாது இன்னொன்னு யோசித்து பார் நீ என்ன சொன்னாய் கர்மயோகத்தை பண்ணுன்னு சொல்லுகிறாயே ஏன் ஒரு ஆத்மா கர்மயோகத்தை பண்ணணுங்கிற ஆசை ஆசைனாலே தானே கர்மயோகத்தை பண்ண வருகிறான் அர்ஜுனன் கேட்கிறான் அதே போல் நான் ஞான யோகத்தை பண்ணணும்னு ஆசை வச்சு சொல்கிறேனே அப்போனா நேரையே ஞான யோகத்துக்கு போகலாமே என் ஆசை தானே கர்மயோகத்தை செய்ய தூண்டுகிறது அதே போல் ஆசைப்பட்டு நான் ஞான யோகத்துக்கு போகிறேனே என்று கேட்டான் கண்ணன் பதில் சொல்லுகிறான் ஓரொரு விஷயத்தை நாம் முடிப்பதற்கும் ஆசையின் தேவை சக்தியின் தேவை சாமர்த்தியம் தேவை அர்த்தித்வம் சாமர்த்தியம்னு ரெண்டு உண்டு ஒண்ணு இந்த விஷயத்தை நாம் அடையணுங்கிற ஆசை மத்தொன்னு அதை அடைவதற்குண்டான சக்தி அதை அடைவதற்குண்டான திறன் அர்ஜுனா நீ ஆசைப்பட்டுவிட்டாலே விஷயம் முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறாய் அது நடக்காது உனக்கு ஆசைப்படுறதுக்கு தான் ஞான யோகத்தைங்கிறது யோகியத்தை இருக்கே தவிர ஆனால் ஞான யோகத்தை கடைப்பிடிக்கதற்கு வேண்டிய சக்தி யோக்கியத்தை உன்னிடத்தில் கிடையாது ஆஹா ஆசை இருக்குன்னு பார்த்து காரியத்தில் இறங்காதே அதை செய்வதற்குண்டான திறன் நம்மிடத்தில் இருக்கிறதா அதை செய்து முடிக்கக்கூடிய நீண்ட சக்தி நம்மிடத்தில் இருக்கிறதான்னு பார்க்க பழகிக்கொள் உனக்கு சக்தி கர்மயோகத்தில் ஆகையாலே ஆசையை கர்மயோகத்திலேயே வளர்த்துக்கொள் நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை முதல்ல செய்து அதனால நமக்கு பெருமையை வளவழைத்து கொண்டு அப்புறம்தானே மேல் போக வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தாலே கண்ணன் அற்புதமா தெரிவிக்கிறான் அப்படி ஒரு முயற்சியில் கர்மயோகத்தில் ஆழ்வார்பாசரங்களை உலகம் முழுக்க பரப்பின மதுரவி ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மேலே பார்ப்போம்